வாய்க்கால் பார்த்தீங்கன்னா இதான் போஸ்டல் காலனி ஏரியா. இங்கே வந்து தண்ணி வழியாமல் சுற்றி இல்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வயது இருக்குது. ஸோ நதி பெய்ஞ்ச மேலே போஸ்டல் காலனி ஏரியாவில் நல்லா மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா. நீங்களே பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து போஸ்டல் காலனி ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நதி பெய்ஞ்ச மேலே போஸ்டலுக்கான ஸ்ட்ரீட்டே அஃபர் கழிச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. போனால் சஃபர் பண்ண ஒன்றும் கலந்தே வரல. எந்த இடமே கலந்தே இல்லை பார்த்தீங்களா. எவ்வளோ சஃபரிங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா. சஃபரிங்கான ஏரியா போஸ்டல் காலனி பார்த்தீங்கன்னா. இங்கே கூட பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வழி இருக்குது. ஆனால் இங்கே வேணா அதிகமாக ஒன்றும் வழி இல்லை பார்த்தீங்களா. இன்னும் அசோகனாலெல்லாம் நிறையா கொஞ்சம் ஃப்ளட்டானாங்க இருக்குது. பார்ப்பேன் வேற எந்த ஏரியாவில் பார்ப்போம். நான் நிறையா சுவாச்சார் என்ன போஸ்டல் காலனி ஃபஸ்ட்டு காலனி ஏரியா கொஞ்சம் அதிகமான இருக்கு சுவாச்சார போட்டு. ஸோ நான் இப்போ வந்து இதே நிற்கிறேன் ஸ்ரீராம் ஸ்கூல் வித்யாலயா பக்கத்தில். இங்கேயே பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ ஃப்ரெட்டாக இருக்குங்க. ஸோ ரொம்ப பார்க்கறதே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நான் நல்ல ஏரியா அங்கே அங்கே லேக் லெஃப்டில் போனால் லேக் நானே போக முடியல. ஸோ நான் இதோட இந்த ஏரியாவில் பாருங்க எவ்வளோ ஃப்ரெட்டாக இருக்குன்னு. நிறைய பயணமான நல்ல மழை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா போனால் அசோகநகர் வரும். நல்லா போனால் அசோகநகர் அங்கேயா நிறையா ஃப்ரெட்டு இருக்குது. இன்னும் வாட்டர் டேங்கின்லாம் இருக்குது. நிறையா கால் வைக்க முடியல போகவும் முடியல. ஸோ நான் இந்த ஏரியாவை நிறுத்திக்கிறேன். மீதி ஏரியா அப்புறமா பார்த்துப்போம். நான் மழை தண்ணி எப்போ வருகிறான்னு தெரிஞ்சேன். மழை தண்ணி எப்போ வருகிறான்னு தெரில. ஸோ சேனாக இருக்குது. இந்த ஏரியா இந்த ஏரியா ஒரே இதுவாக இருக்குது. நான் கூட தண்ணி தான் நிற்கிறேன். ஸோ சேனாக போ ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் நிறையா ஃப்ளட் இருக்குது. வேலை செய்யலாம் எப்படி இருக்குன்ற வேலைச்சேரி குழம்பல் பல்லாவரம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. வெள்ளமானா இருக்குது. நிதி பெஞ்ச மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணலாம். ஆனால் இங்கே இந்த ஏரியாலாம் கரண்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே ஆனால் அங்கே ரொம்ப சோசம். நிறையா ஏரியாவில் கரண்ட்லாம் ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஸோ பார்க்கறது நமக்கே கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும்.